எனக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகிறேன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷனி அப்படின்னு சர்ச் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க முதற்கேள்வி இந்தியாவின் முதல் பெண்கள் சைனிக் பள்ளி எங்கே தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி உத்திரபிரதேசம் ஸோ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதன் முறையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் மாணவிகள் மட்டும் பயிலக்கூடிய சைனிக் பள்ளியானது தொடங்கப்பட்டிருக்கு இதை வந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு ராஜ்நாத் சிங் இன்னாக்ரேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல் சைனிக் ஸ்கூலின் உத்தரப்பிரதேஷ் மதுரா ஸோ இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மதுரா வளர்க்கக்கூடிய விருந்தாவனத்தில் நம்ம இந்தியாவின் முதல் பெண்கள் சைனிக் பள்ளியானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ அதாவது மாணவிகள் மட்டும் பயிலும் வகையில் முதன் முறையாக சைனிக் பள்ளி இப்போ தொடங்கப்பட்டிருக்கு எங்கன்னா விருந்தாவனத்தலம் இதை வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு சைனிக் பள்ளி அப்படிங்கிறது இராணுவ பள்ளி ஸோ இந்த பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட வந்து தேசிய உணர்வு தேச விதைக்கிறத நோக்கமாக கொண்டுதான் இந்த சைனிக் பள்ளிகள் செயல்படுது ஸோ இந்த பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து நம்ம நாட்டோட வரலாறு கலாச்சாரம் நம்ம நாட்டோட மதிப்புகள் பற்றி கற்பிக்கப்படுது தேசிய கொடி தேசிய கீதம் படைகளை மதிக்கிறது இதெல்லாமே வந்து அங்கே கற்பிக்கப்படுது ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் முப்பத்தி மூன்று சைனிக் பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இன்னும் நூறு பள்ளிகள் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்தியாவின் முதல் ஏஏ நகரமாக லக்னோவை மாற்றுவதற்கு திட்டமிட்டுருக்காங்க அடுத்து இந்தியாலே முதன்முறையாக சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் சேவையானது குஜராத் மாநிலத்தின் துவாரகாவில் தொடங்கப்பட இருக்கு பிரதமர் மோடியின் வெட் இன் இந்தியா அப்படிங்கிற யோசனையை அமல்படுத்தக்கூடிய முதல் மாநிலம் எதுனா உத்தரகாண்ட் மாநிலம் அடுத்து உங்களுக்கான கேள்வி இந்தியாவிலே முதன்முறையாக எந்த மாநிலத்தில் செயற்கை நுழைவு பள்ளியானது தொடங்கப்பட்டிருக்கு இதற்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற முகமது யூனஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி வங்கதேசம் ஸோ கவனிங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வங்கதேச நாட்டை சேர்ந்த முகமது யூனஸ் அவர்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்க ஸோ இப்போ அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற முகமது யூனஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு நீதிமன்றமானது சிறை தண்டனை விதிச்சிருக்கேன் முகமது யூனஸ் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு இவர் வந்து வங்கதேச நாட்டை சேர்ந்தவர் வங்கதேசத்துல சிறு தொழில் கடன்கள் அளித்ததன் மூலமா ஏராளமான நபர்களை ஏழ்மையிலிருந்து மீட்டமைக்காக தான் இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது முகமது யூனஸ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வங்கதேச நாட்டு நீதிமன்றம் வந்து ஆறு மாத சிறை தண்டனை விதிச்சிருக்கு ஸோ தொழிலாளர் நலச்சட்டத்தை முகமது யூனஸ் அவர்கள் மீட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இவருக்கு வந்து இந்த சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிறை தண்டனை வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரீசன் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வந்து நர்கீஸ் முகமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கிளாடியா கோல்டின் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வந்து கேத்தலின் கரிகோ மற்றும் ட்ரூ வைஸ்மேன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பிரைஸ் வந்து பியர் அகஸ்டினி ஃபெரன்ஸ் கிரௌஸ் அடுத்து ஆன் லூலியர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் விமானங்கள் இயக்கப்பட்ட விமான நிலையங்கள் பட்டியலில் ஹைதராபாத் விமான நிலையம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் கவனிங்க இப்போது சமீபத்தில் சிரியம் அப்படிங்கிற விமான பகுப்பாய்வு நிறுவனம் வந்து கரெக்ட் டைமுக்கு ஸ்கெடியூல் பண்ண டைமுக்கு விமானங்கள் இயக்கப்பட்ட விமான நிலையங்கள் குறித்து டாப் டென் பட்டியலில் வெளியிட்ருக்க ஸோ இந்த டாப் டென் பட்டியலில் நம்ம இந்தியாவின் இரண்டு விமான நிலையங்கள் இடம்பெற்றிருக்கு அதில் ஒன்று தான் ஹைதராபாத் விமான நிலையம் இது வந்து இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு கவனிங்க சமீபத்தில் சிரியம் அப்படிங்கிற விமான பகுப்பாய்வு நிறுவனம் வந்து சரியான நேரத்தில் அதாவது ஸ்கெடியூல் பண்ண டைமில் விமானங்கள் இயக்கப்பட்ட விமான நிலையங்கள் குறித்து டாப் டென் பட்டியலில் வெளியிட்ருக்கேன் ஸோ அதில் பெரிய அளவிலான விமான நிலையங்களுக்கான டாப் டென் பட்டியலில் வந்து அமெரிக்காவின் மினியா போலீஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு நம்ம இந்தியாவின் இரண்டு விமான நிலையங்கள் வந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு ஒன்று வந்து ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் இது இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ சரியான நேரத்தில் விமானங்கள் இயக்கப்பட்ட அளவில் எண்பத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தோட ஹைதராபாத் விமான நிலையம் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு எண்பத்தி நான்கு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதத்தோட பெங்களூரு கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்து நடுத்தர அளவிலான விமான நிலையங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி பெரிய அளவிலான விமான நிலையங்களுக்கான டாப் டென் பட்டியல் பார்த்தோம் அடுத்து நடுத்தர அளவிலான விமான நிலையங்களுக்கான டாப் டென் பட்டியலில் வந்து ஜப்பானின் ஒசாகா சர்வதேச விமான நிலையம் முதலிடத்தை பிடிச்சிருக்கேன் நம்ம இந்தியாவின் கொல்கத்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையம் வந்து ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்து குறைந்த கட்டணம் கொண்ட விமான நிறுவனங்கள் வரிசையில் இந்தியோ வந்து எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்க சோ முதலிடத்தில் வந்து தென்னாப்பிரிக்காவின் சஃபையர் அப்படிங்கிற நிறுவனமானது இடம் பிடிச்சிருக்கு நான்காவது கேள்வி திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி ஸோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் அமைக்கப்பட்ட புதிய முனையத்தை வந்து இப்போ திறந்து வச்சிருக்காரு திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பி எம் இனாக்ரேட்ஸ் நியூ டெர்மினல் ஸோ இப்போ சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வச்சிருக்காரு நெக்ஸ்ட் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் இருநூத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாவது பொது சரக்கு முனையத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் வந்து இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் இருக்கு ஸோ இங்கே நிறுவப்பட்டுள்ள விரைவு எரிபொருள் மறுசுழற்சிகளையும் பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது திருச்சி விமான நிலையம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பசுமையானதாக மாற்றப்பட்டிருக்கு இப்போது நம்ம நாட்டில் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஒன்பது விமான நிலையங்கள் இருக்குது இதில் நூற்றி இருபத்தி ஒரு விமான நிலையங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே பசுமை விமான நிலையங்களாக மாற்றுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் இப்போது திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று பட்டம் வழங்கியிருக்காரு ஸோ அப்போது பேசிய பிரதமர் மோடி அவர்கள் கூறிய முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளே நம்ம இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நான்காயிரமாக இருந்த காப்புரிமைகளோட எண்ணிக்கையானது இப்போது சுமார் ஐம்பதாயிரமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு ஐந்தாவது கேள்வி நாட்டின் தலை சிறந்த கல்வி நிலையங்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தலை சிறந்த நூறு கலை அறிவியல் கல்லூரிகளில் தமிழகத்திலிருந்து எத்தனை கல்லூரிகள் இடம்பெற்றுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி ஐந்து கல்லூரிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நம்ம நாட்டின் தலை சிறந்த கல்வி நிலையங்கள் பட்டியல் அப்படிங்கிறது ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி மத்திய கல்வி அமைச்சகம் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை பத்தி அப்பவே நம்ம கரண்ட் வயசில் பார்த்துட்டோம் இப்போ எகைன் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ திருச்சிக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காரு பட்டமளிப்பு விழாவுக்காக ஸோ இந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய போது இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஸோ அதனால் ஒரு தடவை நம்ம ரீகால் அதை ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ நம்ம நாட்டின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் தலை சிறந்த நூறு கலை அறிவியல் கல்லூரிகளில் நம்ம தமிழகத்தின் முப்பத்தி மூன்று கல்லூரிகள் இடம் அடுத்து தலை சிறந்த நூறு பல்கலைக்கழகங்கள் அதாவது டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டிஸில் தமிழகத்திலேருந்து இருபத்தி ரெண்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து இடம்பெற்றிருக்கேன் அடுத்த டாப் ஹண்ட்ரட் இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட்டில் வந்து நம்ம தமிழகத்திலேருந்து பதினைந்து பொறியியல் கல்லூரிகள் வந்து இடம் பிடித்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நாட்டின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரிவுகளில் நம்ம தமிழகத்தின் நூற்றி நாற்பத்தி ஆறு கல்வி நிறுவனங்கள் இடம் பிடித்திருக்கேன் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த கல்வி நிலையங்கள் பட்டியலில் நம்ம தமிழ்நாடு தான் முதலிடம் பிடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத நிலவரப்படி தேசிய தரமதிப்பீட்டு கவுன்சிலோட தரவரிசை பட்டியலில் தமிழகத்துலேருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு கல்லூரிகள் இடம்படுத்திருக்கு முப்பத்தி எட்டு பல்கலைக்கழகங்கள் இடம்படுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து பாலிடெக்னிக்கில் மாணவர்களோட சேர்க்கை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு முதலத்தில் இருக்குது அதே மாதிரி பிஹெச்டி மாணவர் சேர்க்கையிலையும் நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து அரசு பள்ளிகளில் சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு அடுத்து கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக தான் இந்த புதுமை பெண் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது அடுத்து நான் முதல்வன் திட்டம் ஸோ இது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவதற்கான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தி ஒன்பது லட்சம் மாணவர்கள் மற்றும் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ பார்த்த எல்லாமே வந்து திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பட்டமளிப்பு விழாவில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய முக்கியமான விஷயங்கள் ஆறாவது கேள்வி ராணி வேலுநாச்சியாரின் பிறந்த தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சரோ ஆப்ஷன் சி ஜனவரி மூன்று சாண்டுதோறும் ஜனவரி மூன்றாம் தேதி ராணி வேலுநாச்சியார் அவர்களுடைய பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறது கவனிங்க ராணி வேலுநாச்சியார் ஸோ இவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஸோ இவங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்களுடைய மகளாக பறந்திருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வேலுநாச்சியார் அவர்கள் இறந்திருக்காங்க அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி பாஞ்சால குருஜியில் பறந்திருக்காரு ஸோ இந்த ஆண்டு இவருடைய இரநூத்தி அறுபத்தி நான்காவது பிறந்த தினமானது கொண்டாடப்படுது ஸோ பாளையங்கோட்டையை தலைமிடமாக கொண்டு ஆட்சி செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய ஆரம்ப கால சுதந்திர போராளிகளில் ஒருவராவார் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வெள்ளையர்களுக்கு வரி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போராடினார் நெக்ஸ்ட் சாவித்ரி பாய் பூலே இவங்க வந்து சமூக சீர்திருத்தவாதி மற்றும் கவிஞர் ஸோ ஜனவரி மூன்றாம் தேதி சாவித்ரி பாய் அவர்களுடைய பிறந்த தினமும் கொண்டாடப்படுகிறது இவங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காங்க ஸோ இவங்க தான் நம்ம இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியர் ஸோ சாவித்ரி பாய் புலே அவர்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் பெண்களுடைய உரிமைக்காகவும் கல்விக்காகவும் பாடுபட்டிருக்காங்க ஸோ இவங்க பெண் கல்விக்காக பார்த்திங்கன்னா முதல் பள்ளியை பூனால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவிருக்காங்க ஏழாவது கேள்வி ஃபெலிக்ஸ் சிசகிடி கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி காங்கோ ஸோ இப்போ ஆப்பிரிக்க நாடான காங்கோவுடைய அதிபராக ஃபெலிக்ஸ் சிசகிடி வந்து மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு காங்கோ பிரசிடென்ட் ஃபெலிக்ஸ் சிசகிடி ஜீஎலக்ட் ஃபார் செகண்ட் டேம் ஸோ கவனிங்க இப்போ ஆப்பிரிக்க நாடான காங்கோவுடைய அதிபராக ஃபெலிக்ஸ் சிசகிடி வந்து இரண்டாவது முறையாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்று சதவீத வாக்குகளோட அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் இந்த காங்கோவுடைய உடைய தலைநகர் எது அப்படின்னா கின் அடுத்து நாணயம் காங்கோ நாட்டோட நாணயம் இருந்தால் காங்கோ ஃப்ராங்க் ரீசன் யூஸ் சமீபத்தில் போலந்து நாட்டோட பிரதமராக டொனால்ட் டஸ்க் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து எகிப்து அதிபராக அப்துல் ஃபதா எல் சிசி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மாலத்தீவு நாட்டோட அதிபராக முகமது மோயிஸ் வந்து பொறுப்பேற்றிருக்காரு எட்டாவது கேள்வி இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர் முறை ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்டது ஸோ இதுவரைக்கும் இந்திய குடியுரிமை சட்டம் ஆறு முறை திருத்தப்பட்டிருக்கு இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஸோ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இந்திய குடியுரிமை சட்டமானது இயற்றப்பட்டது சோ யார் யாருக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கிறது குறித்து வரையறை செய்யக்கூடிய சட்டம் தான் இந்த இந்திய குடியுரிமை சட்டம் ஸோ இது வரைக்கும் இந்த இந்திய குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா ஆறு முறை திருத்தப்பட்டிருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் இந்த இந்திய குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டிருக்கு ஸோ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா இன்னும் அமலுக்கு வரலை ஸோ வங்கதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்லேந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் குடியேறின மத சிறுபான்மையினரான இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்தவர்கள் அப்புறம் பார்சி இனத்தவர்கள் இவங்களுக்கு குடியுரிமை வழங்கும் தான் குடியுரிமை சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது ஸோ இந்த குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து இன்னும் அமல்படுத்த கிடையாது ஸோ மதத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய குடியுரிமை வழங்கக்கூடாது இது வந்து நம்ம இந்தியாவுடைய அடிப்படை கட்டமைப்பை சிதைத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இன்னுமே இது வந்து அமல்படுத்தப்படாமல் இருக்கு ஸோ நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றிட்டாங்க அப்படின்னா இயற்றப்பட்ட ஆறு மாதங்களுக்குள்ள அது தொடர்பான விதிகளை வகுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் பெறணும் இல்லைனா நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை துணை சட்ட குழுக்கள்கிட்ட கால அவகாசம் கோரப்படணும் ஸோ இப்போ வரைக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கால அவகாசம் தான் கோரிட்டு வராங்க ஸோ இப்படி இருக்கும்போது குடியுரிமை திருத்த சட்டத்தோட விதிகள் வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி டிஆர்டிஓவின் நிறுவன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி ஒன்று ஸோ டிஆர்டிஓ அப்படிங்கற ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஸோ இந்த டிஆர்டிஓட நிறுவன தினம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் ஜனவரி முதல் தேதி அனுசரிக்கப்படுது சிக்ஸ்டி சிக்ஸ்த் ஃபவுண்டேஷன் டே ஆஃப் டிஆர்டிஓ ஃபஸ்ட் ஜனவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டிஆர்டிஓவுடைய அறுபத்தி ஆறாவது நிறுவன தினமானது அனுசரிக்கப்படுது ஸோ ஜனவரி முதல் தேதி இந்த நிறுவன தினமானது கடைபிடிக்கப்பட்டிருக்கு டிஆர்டிஓ அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோட ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்கு டிஆர்டிஓவோட தலைவராக இப்போ இருப்பவர் யார்னா டாக்டர் சமீர் வி காமத் ஷார்க் நியூஸ் ஸோ இப்போது ஷார்க் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்துடலாம் ஸோ ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி முதல் தேதிலேருந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் பிடிஎஃப் அடுத்து வீக்லி கரண்ட் அஃபயர்ஸ் ஸ்டெஸ்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு ஸோ இதெல்லாமே ஒன் இயருக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இதுதான் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இதிலே வந்து பேச் ஒன் பேட்ச் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டு பேச்சில் உங்களுக்கு எந்த பேட்ச் ஜாயின் பண்ணுமோ அதுக்கான ஃபீஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் ஸோ இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி ஏழு ஏழாம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கணும் இப்போது ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் ஷார்ட் நியூஸ் ஸோ இப்போ வர ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கு ஸோ இந்த மாநாட்டில் காலணி மருந்து உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை இருக்கிறதுக்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எஃகு உற்பத்தியில் நம்ம இந்தியா வந்து உலகின் இரண்டாவது பெரிய உற்பத்தியாளராக மாறியிருக்கேன் நெக்ஸ்ட் உலகளாவிய குடும்ப தினம் குளோபல் ஃபேமிலி டே வந்து ஆண்டுதோறும் ஜனவரி முதல் தேதி அனுசரிக்கப்படுது நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் விற்பனை செய்யப்படக்கூடிய சிப்பமிடப்பட்ட பொருட்கள் அதாவது பேக் பண்ணி விற்கக்கூடிய பொருட்கள் மீது பார்த்தீங்கன்னா தயாரிப்பு தேதி மேனுஃபேக்சரிங் டேட்டு அப்புறம் அளவு அடிப்படையிலான விலை ஒன் கேஜி அப்படின்னா அதுக்கு என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு அளவு அடிப்படையிலான விலையை வந்து கட்டாயமாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆணை பிறப்பிச்சிருக்காங்க அது அமலுக்கு வந்திருக்கு ரிவிஷன் முதல் கேள்வி இந்தியாவின் முதல் பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி உத்திரப்பிரதேசம் இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற முகமது யூனஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சரோ ஆப்ஷன் பி வங்கதேசம் மூன்றாவது கேள்வி சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் விமானங்கள் இயக்கப்பட்ட விமான நிலையங்கள் பட்டியலில் ஹைதராபாத் விமான நிலையம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் நான்காவது கேள்வி திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி ஐந்தாவது கேள்வி நாட்டின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தலைசிறந்த நூறு கலை அறிவியல் கல்லூரிகளில் தமிழகத்திலிருந்து எத்தனை கல்லூரிகள் இடம்பெற்றுள்ளன என்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி ஐந்து ஆறாவது கேள்வி ராணி வேலுநாச்சியாரின் பிறந்த தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது என்சர் ஆப்ஷன் சி ஜனவரி மூன்று ஏழாவது கேள்வி ஃபெலிக்ஸ் சிசகேடி கீழ் கண்ட எந்த நாட்டின் அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி காங்கோ எட்டாவது கேள்வி இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறு முறை ஒன்பதாவது கேள்வி டிஆர்டிஓவின் நிறுவன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி ஒன்று இத்துடன் இன்றைக்கான கரெண்ட வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்னவோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்